அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா ரொம்ப நாள் நம்ம கட்சிக்காக அப்பா வந்து எனக்கு நிறைய வேலையை பையனை அனுப்பிச்சு விடுறேன் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி கிருஷ்ணகோபால் அண்ணன் மூலயமா வந்து நிறைய டேட் கேட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க நான் வந்தா மட்டும் போதும்னாங்க. நான் சொன்னேன் அவங்க எப்போ சொல்றாங்களோ நான் வரேன், அவங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லுங்க நான் உடனே வரேன் ஏன்னா அப்பா சொல்லிட்டாரு என்ன. அதனால ஒரு நல்ல டேட் எடுத்து இன்னைக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அதனால நான் இங்க வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம் இவங்க எல்லாரையும் சந்திச்சதுல. அதே மாதிரி திருச்சி வடக்குல இருந்து மாநகரத்துல இருந்து தெற்கு வரைக்கும் எனக்கு வரவேற்பு கொடுத்த அனைத்து கழக தோழர் எல்லாருக்குமே நன்றி. கிருஷ்ணகோபாலனா இருக்கட்டும், அப்புறம் டிவி கணேசனாக இருக்கட்டும், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் விங் ஏஎம்ஜி விஜயகுமார் அனைவரும் எனக்கு வரவேற்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நான் இருக்கிறது வேணா சென்னையில் இருக்கலாம், ஆனால் திருச்சிக்கு அடிக்கடி வந்து எனக்கு இங்கே இருக்க கட்சிக்காரங்க எல்லாருமே எனக்கு எல்லா ஒன்றிய செயலாளர் சாரணா இருக்கு எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருக்கமாக எனக்கு தெரிகிறாங்க. இந்த மாதிரி பேச வரதுக்கு முன்னாடி கிருஷ்ணகோபால் அண்ணன் வந்து என்ன குறிச்சிட்டு இருந்தாரு, இவங்க பேரெல்லாம் சொல்லுங்கன்னு. எனக்கு எல்லாம் மனப்பாடம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள எனக்கு திருச்சிக்கு வந்து அதனால எனக்கு சொல்லணும்னு எனக்கு ஒரு அவசியம் இல்லை. எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தாலே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அப்புறம் காது குத்து ஒரு சின்ன நகைச்சுவையான விஷயம், காது குத்து விழான்னு சொன்னாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பெரம்பலூர் போயிருந்தேன் ஒரு காது குத்து விழாக்கு, அதுக்கப்புறம் இப்போ இங்கே வந்தேன். அப்புறம் பத்திரிகையில பார்த்தேன் மூணு பேர் எதுவுமே காது குத்திட்டு இருந்தாங்க, இங்க யாரு காது குத்துன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அதனால எங்களுக்கு ஒரே குழப்பத்திலே நாங்க வந்துட்டு இருந்தோம். எல்லாரையுமே கேட்டேன், எல்லாரும் அவங்க மூணு பேருக்கு தான் காது குத்துறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. என்னன்னு தெரியல, சார் திருச்சிக்கு போய் தான் கன்ஃபார்ம் பண்ணணும் பார்த்தா நிஜமாலி இவங்களுக்கு தான் காது குத்துன்னு சொன்னாங்க. இந்த வயசுல காது குத்துவாங்களான்னு நான் இப்பதான் கேட்டேன், இல்ல பண்ணுவாங்க இந்த சைட்ல. அதனால சரண்யா, சத்யா மற்றும் ஜனார்தனன் என்னோட வாழ்த்துக்கள். அவங்களோட லைஃப்ல வந்து அவங்க மெம்மேரும் உயர்ந்து நல்லது செய்யணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஏன் இந்த காது குத்து ஃபங்க்ஷன் தமிழ்நாட்டில் செய்கிறாங்க, மற்ற ஊரில் இல்லாத நம்ம சவுத் சைட்லேயே நிறைய செய்கிறாங்க அப்படின்னா, நான் கூகுளில் படிக்கிறப்போ நான் பார்த்தேன் இந்த மாதிரி காது குத்துறப்போ நம்ம வந்து இங்கே எல்லா நிறமுமே இந்த காது சுற்றி தான் இருக்கும்பாங்க. அந்த நிறமில் நம்ம காது குத்துறப்போ அது பிரெயினோட நர்வஸ் ஸ்டிமுலேட் பண்ணுறது, அப்புறம் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்குபஞ்சருக்கும் இது மெடிக்கல் ரீதியால நிறைய விஷயத்த இது காது குத்துற ஃபங்க்ஷன்ல இருக்கு அப்படின்னாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். நிறைய பேர் மூட நம்பிக்கையினால வருங்காலத்தில் சிட்டியில் இதில் யாரும் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி ஊர் சைடில் தொடர்ந்து பண்ணுறதுனால இது ஒரு நல்ல விஷயம். இது மென்மேல தொடரணும், இந்த மாதிரி எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன். ஏன்னா சிட்டி சைடில் இருந்தாலும் ரொம்ப இல்லை இந்த மாதிரி விஷயத்த பார்க்கலாம். இந்த மாதிரி ஊர் சைடில் ரொம்ப கடை வெட்டி விருந்து வச்சு மக்களை சந்திக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன சலசலப்பு வச்சு இதெல்லாம் நடக்கிறது எல்லா ஃபங்க்ஷன்லேயும், அதெல்லாம் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம உங்களுக்காக அவங்க சார் இப்போ நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாம் சந்தோஷமாக ஒரு விழாக்கு வந்திருக்கும், சந்தோஷமாக முடிப்போம் இதை. அதே மாதிரி கேப்டன் நல்லா இருக்காரு, அனைவரும் தைரியமாக இருங்க. ஒவ்வொரு மீட்டிங்லயும் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க கேப்டன் நல்லா இருக்காரு நல்லா இருக்கு, அதே தான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் எப்போ நல்லா வருவார், கீழேருந்து பார்த்தா ஒன்றிய செயலர் வந்து இப்போ எல்லா ஒரு ஒருத்தங்கிட்ட கேட்டு வந்து மாவட்ட செயலரை கேட்பாங்க, மாவட்ட செயலர் தலைமையில் கேட்பாங்க, தலைமை யாரை கேட்கறது. அவர் பையன் நான் இங்கே வந்து உங்களுக்கு சொல்கிறேன், கேப்டன் சூப்பராக இருக்காரு, தைரியமாக நம்புங்க. இந்த கட்சி எதுக்கு நம்ம ஆரம்பித்தோம், கேப்டன் வந்து இவ்வளோ பெரிய சக்தியை உண்டாக்குனார். முதல்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும்னு 2000 February 12 அனைவரும் கொடி கேட்டீங்கன்னு கொடி அறிவிச்சார். அப்புறம் நம்ம ரசிகர் மன்றத்திலிருந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு ரசிகராக இருந்து தொண்டராக நீங்க கேட்டீங்க, சார் நம்ம தொண்டர்களுக்காக கட்சி ஆரம்பிக்கணும்ன்ற சொன்னாரு செஞ்சார். ஸோ கேப்டன் வந்து உங்களுக்காக தான் வாழ்கிறார், உங்களுக்காக மீண்டும் வருவார். அது கேப்டன் மகனா எங்களை உங்களுக்கு சத்தியம் பண்றேன். ஏன்னா கேப்டன் மாதிரி ஒரு நல்ல தலைவர் நம்ம நாட்டுக்கு தேவை, அவர் நிச்சயம் வருவார். ஆமா அவருக்கு உடம்பு சரியில்லை, அவரும் மனுஷன் தான், அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால இதுதான் அவரோட நிரந்தர நிலையும் இல்லை. எப்படி இருந்தாலும் ஒரு 3 வருஷம், 2014-19 3 வருஷம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. 2020 தை பிறந்தால் வலி பிறக்கும், கேப்டன் 2020 தைக்கு அப்புறம் வருவார். நீங்க பாருங்க, ஏன்னா எல்லாமே நாங்க சொல்ல
சொல்லிட்டே இருக்கு, ஒவ்வொரு மீட்டிங் வருவார், நீங்க கை தட்டுறீங்க வருவார், ஆனா எப்போ வருவார் வருவாரா நிறைய பேர் கேள்விக்குறி இருக்கு. கண்டிப்பாக வருவார், நான் தானித்தனமா சொல்றேன். ஏன்னா ஒரு சின்ன வயசுல இருந்து எதிர்நீச்சல் போட்டே வந்து சாதிச்சவர். இந்த ஸ்டேஜ்ல ஒரு குண்டூசி இருக்குறனாலும் அவரோட உழைப்புனாலதான் அது இருக்கு. அதனால அவர் மீண்டும் வருவார், அவர் வந்து இந்த மக்களை தங்கத்தட்டுல தாளாட்டுவாருன்னு நான் இங்க ஆணித்தனமாக சொல்றேன். ஏன்னா அவர் சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கார். கொஞ்சம் டைம் கொடுங்க, சிங்க நடை போட்டு கர்ஜித்து உங்களை வந்து சந்திப்பார்னு சொல்லிக்கிறேன். சின்ன சின்ன குழப்பங்கள் யார் என்ன சொன்னா தூக்கி எரிஞ்சிருங்க. இந்த கட்சி உங்க கட்சி, உங்க தலைவர், உங்க சின்னம், முரசு சின்னம் தேமுதிகன்றது உங்களுக்காக உருவாக்கப்பட்டது. இது உங்க வீடு நினைச்சு அனைவரும் 100% உழைங்க. 2021 கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் வரும். அது மட்டும், உள்ளாட்சி தேர்தல் வருது இப்போ. அனைவரும் இந்த எலெக்ஷன் தோத்துட்டோன்னு யாரும் தொய்வடையவனே, இது ஒரு அலை நம்ம தமிழ்நாட்டுல மொத்தமா அடைச்சது, அவ்வளவுதானே தவிர திமுகவோட 100% வெற்றின்னு சொல்ல முடியாது. 2014 ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல திமுக, இப்ப ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இதுவும் அவங்களோட தொடர்ச்சின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப கேப்டன் பழையபடி வந்து நின்று என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்க. வேஷ்டிய மடிச்சு கட்டி ஊர் ஊர கிளம்ப என்ன நடக்கும்? கண்டிப்பாக இது நடக்கும். அதுக்கு எல்லா வேலைகளும் செய்யப்பட்டு இருக்கு, சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவர் மகன் நான் சொல்றத நம்புங்க. எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, எங்க சொத்தே கேப்டன் அடிக்கடி சொல்லியிருக்காரு. நான் தலை குனிஞ்சாலும் குனிவேன், என் கட்சி தொண்டர்களும் என் கட்சி அன்னைக்கு நான் தலை குனிய விட மாட்டேன்னு. அதெல்லாம் இன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு சொத்து பிரச்சனை வந்தது, ஆமா இல்லைன்னு சொல்ல வந்திருக்கு. அதனால அவர் ஒன்னும் ஊழல் செஞ்சு சொத்து ப்ராப்ளம் வரல, தன் உழைச்ச காசை பேங்க்ல அடமான வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்காக கல்வி சேவையை செஞ்சு அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் வந்திருக்கு. இது வந்து கண்டிப்பாக நாங்க ரெக்டிஃபை பண்ணிட முடியும். இன்னைக்கு நடிகர் சங்க எலெக்ஷன் வருது, திருப்பி 5 கோடி ரூபாய் பிரச்சனைன்றாங்க. அவர் அந்த காலத்துலயே 5 கோடி பிரச்சனை இருக்கும்போது ஒரே 5 வருஷத்துல தக்குன்னு எத்த எல்லா பிரச்சனையும் இது பண்ணிட்டு 1 கோடி ரூபாய் பேங்க்ல போட்டு வெளியே வந்து நான் கட்சி ஆரம்பிச்சாரு. இப்ப இருக்காம திரும்பி அந்த பிரச்சனையை கொண்டு போறாங்க. அதனால கேப்டனாக எல்லாமே செய்ய முடியும், ஒரு வாய்ப்பு தான் கேக்குறான். கொடுத்த வாய்ப்பை நடிகர் சங்கத்துல சூப்பரா செஞ்சாரு, கடன் அடைச்சாரு, பேங்க் டெபாசிட்ல 1 கோடி எக்ஸ்ட்ரா போட்டுதான் வெளியே வந்தார். இப்ப திருப்பியும் அந்த நடிகர் சங்கம் 5 கோடி கடன்ல இருக்கு. அது உள்குத்து என்ன விவகாரம் அது எனக்கு தெரியல, நான் நடிகர் இல்ல, அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா இது வரைக்கும் கேப்டன் செஞ்ச என்னென்ன செஞ்சிருக்காரு உங்களுக்கு நான் சொல்றேன். என்ன நடிகர் சங்கம் எலெக்ஷன் இருக்குன்ட்டு, அதனால சொத்து பிரச்சனை இது ஒண்ணுமே இல்ல. எல்லாருமே நம்ம கட்சியில கேப்டன் மட்டும் ஒவ்வொரு ஒன்றிய செயலரும் நகர செயலரும் மாவட்ட செயலர் அனைவரும் தன் காசை போட்டு இந்த கட்சியை நடத்திட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நமக்கு வேண்டிய பலன் கண்டிப்பாக கடவுளும் கேப்டனும் தருவாங்க. நீங்க நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, என்ன நம்ம இவ்வளவு செலவு பண்றோம் ஒண்ணுமே நடக்கலன்னு நினைக்காதீங்க. நீங்க நினைச்சிட்டே இருங்க, கண்டிப்பாக நடக்கும். இவ்வளவு நம்மளுக்கு ஒரு தோல்வி ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, விலமடிப்படையான ஒரு வெற்றி நம்மளுக்கு வரப்போதுனால இது கஷ்டகாலம் நம்மளுக்கு கொஞ்ச நாள், அந்த கஷ்டகாலம் கொஞ்சம் கிடைச்சி நீங்க காக்க போனீங்க, மீண்டும் நம்ம வெற்றி பெறுவோம். அது மட்டும் இல்லாம எல்லாரும் விஜயக பையன் வந்திருக்கான் வாரிசு அரசியல்ன்றாங்க. நான் தேமுதிக உற்சாகமான டைம்ல நான் வரல, ஒரு சோதனை காலத்துல நான் உள்ள வந்திருக்கேன். அதனால நான் அரசியல்ல உழைக்க வரல, உழைக்க வந்திருக்கேன்னு உங்க எல்லாருக்கும் நீங்க சொல்லிக்கிறேன். அதனால் இந்த கட்சியும் கேப்டனும் என்னைக்கும் தலகுனிய மாட்டாங்க, எங்க தொண்டர்களும் என்னைக்கும் தலகுனிய மாட்டாங்க. மீண்டும் சொல்றேன், எங்க சொத்தே போனாலும் உங்களை நாங்க தங்க தட்டுல வச்சு காப்பாத்துவோம்னு தான் இதை சொல்றேன். இந்த பேங்க் இதெல்லாம் பார்த்து பயமோ சலசலப்போ எங்களுக்கு இல்ல, இன்னும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு, அனைத்தும் பார்ப்போம். இந்த ஒரு எலெக்ஷன்னால நம்ம யாரும் தோய்வடைய வேணாம், தைரியமாக இருங்க. நம்ம கேப்டன் நம்ம எல்லாருக்குமே கொடுத்துட்டு போனது தைரியம். அவர் சிவன் மாதிரி உங்க எல்லாரையும் சோதிக்கிறாரு. இப்போ எப்படி இந்த கட்சி வருது, நம்ம உடம்பு சரியில்லை என்ன ஆகுதுன்னு நம்ம எல்லாரும் ஒன்றாக கை கோர்த்து இந்த கட்சியை வலுப்படுத்தி ஒவ்வொரு வார்டாக இந்த உள்ளாட்சி தேர்தலில் நின்று நம்ம ஜெயிச்சு நம்ம பலத்தை கொண்டு வந்து அவருக்கு சமர்ப்பிப்போம். 2020 தை பிறந்தால் வழி பிறக்கும் நான் சொன்னேன். கேப்டன் மீண்டும் சிம்ம குரல் கர்ஜித்து உங்க எல்லாரையும் வந்து சந்திப்பார். அதனால யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, அது ஒண்ணுதான் நம்மளுக்கு இருக்கு. அதனால் உங்க எல்லாருக்கும் இதுன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.